மனைவி உள்பட 42 பெண்களை கொடூரமாக கொலை செய்த சைக்கோ கொலையாளியை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் எங்கு நடந்தது? இதன் பின்னணி என்ன? கென்யா தலைநகர் நைரோபியின் சோவெட்ரோ என்ற இடத்தில் பயன்பாட்டில் இல்லாத குவாரி ஒன்று அமைந்துள்ளது. புழக்கத்தில் இல்லாத அந்த குவாரி தற்போது குப்பை கிடங்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த குப்பை கிடங்கைத்தான் சைக்கோ கில்லர் சவக்குழியாக பயன்படுத்தியிருக்கிறார். கடந்த ஜூலை 11 வழக்கத்திற்கு மாறாக சோவெட்ரோ குப்பை கிடங்கில் பிளாஸ்டிக் மூட்டைகள் சில கிடந்துள்ளன. அவற்றை சோதனை செய்த போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பிளாஸ்டிக் பைக்குள் உடல் பாகங்கள் வெட்டப்பட்டு சிதைக்கப்பட்ட பெண்ணின் சடலம் இருந்துள்ளது. அதை எடுக்கும்போது அடுத்தடுத்து 9 பிளாஸ்டிக் பைகளில் பெண்களின் உடல் பாகங்கள் சிதைக்கப்பட்டு கிடந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் 9 பெண்களின் உடல்களும் மீட்கப்பட்ட நிலையில் கொலையாளியை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். இது பற்றி எந்த துப்பும் கிடைக்காமல் போலீசார் குழம்பி நின்ற நிலையில்தான் பெண் ஒருவரின் செல்போன் கிடைத்துள்ளது. அதை ஆய்வு செய்ததில் 33 வயதான காலின்ஸ் ஜோமைசி காலிசியா என்ற நபர் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட குப்பை கிடங்கிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள காலின்ஸ் ஜோமைசி வீட்டை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு கிடைத்த பொருட்கள் மூலம் அவர்தான் சீரியல் கில்லர் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். இதையடுத்து அந்த இளைஞரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் பல வெளியாகியுள்ளன. 9 பெண்களை கொலை செய்தது நான்தான் என்று அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அடுத்து கொடுத்த வாக்கு மூலம் ஒட்டுமொத்த கென்யாவையே குலை நடுங்க வைத்துள்ளது. கடந்த 2022 முதன்முதலில் தனது மனைவியை கொலை செய்ததாக கூறிய காலின்ஸ் ஜோமைசி அடுத்தடுத்து பல இளம் பெண்களை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளார். இதுவரை 42 பெண்களை கொலை செய்துள்ளதாக வாக்குமூலம் அளித்த நிலையில் 9 பேரின் உடல்கள் மட்டும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய பெண்கள் எப்படி கொலை செய்யப்பட்டனர், அவர்களின் உடல்கள் எங்கு உள்ளன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கென்யாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து பேசிய அந்நாட்டு குற்ற புலனாய்வு இயக்குநரக தலைவர் முகமது அமீன், கைது செய்யப்பட்டுள்ள காலின்ஸ் ஜோமைசி அனைத்து பெண்களையும் ஒரே பாணியில் உடல் பாகங்களை வெட்டியும் சிதைத்தும் கொடூரமாக கொலை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக கொலை செய்யப்பட்ட அனைத்து பெண்களும் 18 முதல் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. பெண்களை கொடூரமாக கொலை செய்ய காரணம் என்ன, பின்னணியில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா எனவும் சைக்கோ கில்லர் காலின்ஸ் ஜோமைசியிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பின்னர்தான் முழு விவரமும் தெரியவரும்.